நெல்லை மாவட்டம் சேதுராயன் புது ரஸ்தா உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள சிறிய வெங்காயம் மற்றும் கத்தரிக்காய்களுக்கு உரிய தண்ணீர் வழங்கப்படாததால் பயிர்கள் கருகி வருகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் செல்வராஜ் சேதுராயன் புதூரில் இருந்து தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்துல எந்தெந்த பகுதிகளில் பயிரிட்டுள்ள பயிர்கள் கருகி போயிருக்கு, இதுக்கு என்ன காரணம், விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாகும்மா, குறிப்பாக நெல்லை மாவட்டம் என்றாலே விவசாயத்துக்கு பேர் போன மாவட்டமாகும். திருநெல்வேலியிலிருந்து பிரதான அணைகளான பாவநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய அணைகளிலிருந்து நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு அதிகமான விவசாயத்திற்கு தண்ணீர் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் குற்றாலத்தில் இருந்து மிக அதிகமாக உள்ள குறிப்பாக சிற்றாற்றின் மூலமாக பல பகுதிகளுக்கு இந்த தண்ணீர் அன்பு வழங்கப்பட்டு வருகின்றன. சேதுராயம்புதூர், கீழப்பிள்ளையார்குளம், எட்டான்குளம், மதவாக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிற்றாற்று மூலமாக தண்ணீர் வழங்கப்பட்டு வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில் தற்போது பிசான சாகுபடி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் பிசான சாகுபடிக்கு போதுமான அளவு தண்ணீர் வந்து வழங்கப்படவில்லை. ஏற்கனவே விவசாயிகள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். நாம் இருப்பது வந்து சேதுராயம்புதூர் கிராமத்தில் இருக்கோம். இங்குள்ள விவசாய நிலங்கள் அனைத்துமே வந்து தண்ணீர் இல்லாமல் பயிரிடப்பட்டுள்ள சின்ன வெங்காயம், ஏன்னா சாம்பார் வெங்காயம் என்று சென்னையில் தெரிவிக்கப்படுவது வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயம் தெரிவிப்பாங்க. நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம். இந்த வெங்காயம் பாருங்க, ஏற்கனவே இந்த பூமிக்கு அடியில் அந்த வெங்காயம் இருக்கணும். தற்போது தண்ணி இல்லாத காரணத்தினால இந்த வெங்காயம் என்பது பூமிக்கு மேலே தெரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. மேலும் தண்ணீர் இல்லாத காரணத்தினால கருகும் நிலையில தொடர்ந்து வந்து இருக்கின்றன. இந்த கருகும் நிலையின் காரணமாக இந்த விவசாயிகளால் தங்களால் இந்த பணிகளை வந்து மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தேவையான உரங்களும் இங்கு கிடைக்கப்படாதனால் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். விவசாயத்திற்கு தேவையான ஆட்களும் இல்லாத காரணமாக விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விவசாயிகள் வந்து விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களில் வந்து எங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் வழங்கப்படவில்லை என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்த பிறகும் இதுவரை தண்ணீர் என்பது ஒரு சொட்டு கூட வழங்கப்படாத காரணமாக இந்த விவசாயம் என்பது பெரிய அளவு பாதிக்கப்படுகிறது. மேலும் இங்கு உள்ள குளங்களும் வந்து வறண்ட நிலையிலே காணப்படுகின்றன. சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்ததன் காரணமாக ஒரு சில கொஞ்சம் தண்ணீர் மட்டும்தான் அந்த குளத்தில் வந்து இருக்கிறது. சிறிய அளவு தண்ணீரை கொண்டு இந்த விவசாயங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் மானூர் பகுதியில் வந்து 30,000 ஏக்கருக்கு மேலாக இந்த விவசாயம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், நெல் உள்ளிட்ட பயிர்கள் வந்து இங்கிருந்து வந்து விளையப்பட்டு கேரளாவுக்கு மற்றும் வெளி மாநிலத்திற்கும் அதிகமாக இங்கு உள்ள பயிர்கள் வந்து கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், இந்த வயல் அனைத்துமே தண்ணீர் இல்லாமல் வறண்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. மேலும் வந்து பூமியை வெடிக்கும் நிலையில தான் தற்போது வந்து காணப்படுகிறது. தொடர்ந்து விவசாயிகள் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள். இது குறித்து விவசாயி தங்கராஜ் நம்மிடம் இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, விவசாயம் இப்போ எப்படியா இருக்கு? நீங்கள் விவசாயம் எப்படியா மேற்கொண்டு வரீங்க? விவசாயம் வந்து ரொம்ப பாதிப்பு நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு, மழை தண்ணி இந்த வருஷம் மழை கம்மி, மழையே இல்லை. எப்படி விவசாயம் நீடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா என்னால் ரொம்ப பாதிப்பாக இருக்கு. ஐயா, இப்போ வந்து மானூர் பகுதியில் தான் அதிகமான காய்கறிகளும் நெல்லும் கிடைக்கக்கூடிய விஷயம். ஆனால் தற்போது இப்போ நேரடியாகவே பார்க்கும், ஏன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து தண்ணீர் இல்லாமல் கருகி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னும் எத்தனை நாள் இந்த வெங்காயத்துக்கு தண்ணி இல்லைன்னா முழுவதும் கருகும், இல்லைனால என்ன பாதிப்பு விவசாயிகளுக்கு? இன்னும் ஒரு 6-7 நாளைக்கு அது தாக்கு பிடிக்கும். 7 நாளைக்கு உள்ள தண்ணி விடலைன்னா கருகி போகும். அதுக்கு மேலே நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. கறிவிட்டுன்னா அது தூரம் போகணும், வேறு வழி இல்லை. அது செலவழித்து தான் பிரச்சனை, நம்ம ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஆமாம், உரங்கள் தேவைக்கு, நமக்கு தேவைக்கு உள்ள உரம் கிடைக்க மாட்டேங்கய்யா. இப்போ யூரியாவுக்கு தான் ரொம்ப தட்டுப்பாடு. என்ன, ரொம்ப நாள் காற்று இருந்து இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்கம்மா, நாளைக்கு போனால் நாளைக்கு வாங்கம்மா, இப்படியே அலைச்சலைச்சு தான் கொடுத்தாங்க. ஒரு 2 மூடை வேணால் 1 மூடை தான் கொடுப்பாங்க. அது ஆதார் கார்டு கொண்டு தான் கொடுப்பாங்க. ஆதார் கார்டு இல்லைனா அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டுவாங்க, இல்லைன்ட்டுவாங்க. ஆட்கள் வேலை கிடைக்க, ஐயா ஆட்கள் வேலை கிடையாம தான் இப்போ நான் போட்டு வெட்டி கிடக்கேன். இப்போ எனக்கு வயசு 72 வயசு ஆகுது. இப்போ நான் போட்டு வேலைக்கு வெட்டி கிடக்கேன், ஆள் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பகுதியில் குறிப்பாக சேதுராயம்புதூர், ரஸ்தா, எட்டாங்குளம், மதாகுச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த வெங்காயம், அதுக்கு மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் பயிரிடுங்க. எவ்வளவு ஏக்கரில் இந்த பாதிப்பு என்பது இருக்கீங்க?
இது ஏக்கர் கிட்டத்தட்ட 30-40 ஏக்கருக்கு மேலே இல்லை, ஏக்கருக்கு மேலே இல்லை பாதிப்பு இருக்குது. அவ்வளவு பாசனங்கள் இங்கே விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்து தண்ணி இல்லாமல் தான் ரொம்ப பாதிப்பு. 30,000 ஏக்கருக்கு மேலே இருக்கு நீர். எல்லாருமே விவசாயம் பாதிக்கப்படுது, இந்த ஏரியா பூரமே முக்கியமாக விவசாயம் தான், விவசாயம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இல்லை இப்போ இங்கேருந்து தான் கேரளாவுக்கு சின்ன வெங்காயம் கொண்டு போவாங்க, அதே மாதிரி வந்து எல்லா காய்கறியில் நம்ம கத்தரிக்காயிலிருந்து வெண்டைக்காய் உள்ளி எல்லா காய்கறிகளுமே இங்கேருந்தான் விளைஞ்சி போகுது. மார்க்கெட்டுக்கு போய் நாயனாங்குளம் மார்க்கெட்டுக்கு போகுது, இங்கேருந்து கேரளாவுக்கு வந்து எடுத்து போகிறாங்க. இப்போ விளைச்சல் இந்த வருஷம் கம்மியாக இருக்கும், இன்னும் விலைவாசிகள் அதிகமாக தான் இருக்கும் ஆகும். இல்லை இப்போ குற்றால சீசனை விட்டு அந்த தண்ணியை சேமிச்சு வைக்கணும்னு சொன்னாங்க, அந்த சிற்றாற்றில் வரக்கூடிய தண்ணீரை சேமிச்சு வைக்கணும், டேம் கட்டணும், செக் டேம் கட்டணும் கட்டாங்க, அது மாதிரி ஏதாவது டேம் கட்டியிருக்காங்களா? இல்லைன்னு தெரியலையா, டேம் கட்டுற மாதிரி இங்கே வந்து இது வரலையும் எதுவுமே தெரியல. முழுக்க விவசாயத்தை நம்பி உள்ள பகுதி. ஆமாம், தண்ணி இல்லைன்னா விவசாயம் ஒன்றும் பண்ண முடியாது, விவசாயம் ரொம்ப பாதிக்கும். இல்லை இப்போ விவசாயிகளோட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த என்னையா நடக்கும், இந்த விவசாயம் நீங்கள் இப்போ பாதிப்பீங்க, அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறை இந்த விவசாயத்தை நம்பி வருவாங்களா, இல்லை வர்றதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது? நம்பி யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற பெரிய ஆட்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அன்னன்னைக்கு கூலி கிடைச்சாலும் போதும், எது அப்படி வெளியில் வேலைக்கு போயா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அப்படி தான் நினைக்காங்களே ஒழிஞ்சு, விவசாயம் பண்ணுறதுக்குன்னு யாரும் முன் வர்றதுக்கு இல்லை. நிச்சயமாய்யா, விவசாயிகளின் நண்பன் என தமிழக அரசு தெரிவித்து வரத போதிலும் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரங்கள் கிடைக்காமல் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள். மேலும் விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள் கூட கிடைக்காமல் நேரடியாகவே பார்க்கலாம், விவசாயி வந்து தங்கராஜ் வந்து தனக்குத்தானவே இந்த நிலங்களை வந்து சீர் செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் இந்த விவசாயிகள் வந்து கருகிய நிலையில் இருக்கிறது விவசாய பயிர்களும். தொடர்ந்து விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு உடனடியாக தமிழக அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொண்டால்தான் அவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலைமை வரும். ஆகவே தற்போது விவசாயிகளுக்கான அக்கறை கொண்டு தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உரங்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டுமா? உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.